ஸோ ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிபிக்கல் தமிழன். நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனி புக்ஸ் அப்படின்ற ஆப்னுடைய ரிவ்யூ தான். ஸோ விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது அங்கவை, இது சங்கவை, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். வெல்கம் டு ரேண்டம் ரிவ்யூஸ் எபிசோட் நம்பர் 2. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எனி புக்ஸ் அப்படின்ற ஆப்னுடைய ரிவ்யூ தான். ஸோ புக்காகாலிக்ஸ், அதாவது புத்தக பிரியர்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு புக்காவது ரீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு பேஜாவது ரீட் பண்ணலாட்டி அவங்களுக்கு அந்த டேவுடைய என் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறமா என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் புக்கோடைய ஃபீலிங்கே வேற லெவலாக இருக்கும். நீங்கள் போய் கடையில் போய் ஒரு புக்கை வாங்குறீங்க, அந்த புக்கை வாங்கி அதை எடுத்து அதனுடைய ரேப்பரை உரிச்சு அதை திறந்து அப்படியே அது ஸ்மெல் இருக்கு தெரியுமா, அது உங்களுக்கு வந்துட்டு வேற லெவல் ஃபீலை கொடுக்கும். பட் இருந்தாலும் இதில் நிறையா பல கஷ்டங்கள் இருக்குது. என்னென்ன கஷ்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதனுடைய ரேட். ஸோ ரேட்டு வந்து எல்லாத்தையும் அஃபோர்டபுளாக இருக்காது. புதுசாக ரிலீஸ் ஆகிற புக்ஸ்லாம் இப்போ 500 1000 மேலே வரைக்கும் விற்கிறாங்க. ஹாரி பாட்டர் சீரீஸ்லாம் மொத்த கலெக்ஷனே கிட்டத்தட்ட 2000-3000 போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அடுத்த விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய சைஸ் அண்ட் அதனுடைய ஸ்பேஸ் தான். ஸோ இது எல்லாராலையும் அந்த புக்கை எடுத்து எல்லா இடத்துக்கும் தூக்கி போயிட்டு இருக்க முடியாது. பேக் வெயிட்டாக இருக்கும், எல்லா ஷெல்ஃபையும் எல்லாராலையும் மடிக்க வைக்க முடியாது, ஏன்னா இடம் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தான் நம்ம புதுசாக வந்து இ புக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இது வந்து நீங்கள் லேப்லேயோ மொபைலையோ இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் இ புக்ஸ்க்கு நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் கிண்டில், அப்புறமா நிறையா மூன் ரீடர், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. பட் இதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதில் வந்துட்டு யூஏ நல்லா இருக்காது. கிண்டில்லாம் நீங்கள் பே பண்ணி வாங்கணும், நீங்கள் பே பண்ணி வாங்கினதுக்கப்புறமும் ஒவ்வொரு புக்குக்கும் தனித்தனியாக பே பண்ணி வாங்கி படிக்கணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ட்ராபாக்ஸ் தான், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ண வந்த ஒரு ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி புக்ஸ் அப்படின்றது தான். இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற எல்லா ஹோல் புக்ஸையும் உங்களுக்கு வந்து இது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும். அண்ட் நீங்கள் ஏதாவது புக் வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது சூக்கமாக சொல்ல போனால், புக்ஸுக்கான தமிழ் ராக்கேஸ் மணிக்கே சொல்லலாம். அதை ஒரு ஆப்பாகவே கம்பைல் பண்ணி அதை ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2-3 இயர்ஸ் பேக் முன்னாடி. இதை கூகுள் ஃபவுண்டர் பண்ணி சில நேரங்களில் ஒரு 3-4 தடவை வரைக்கும் இந்த ஆப் பேன் பண்ணிட்டாங்க. திரும்ப இவங்க வந்து வேற ஒரு பேர்லேயோ வேற ஒரு டிசைன் பண்ணியோ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கடைசியில் கூகுள் கூட போராட முடியாமல் அவங்களுக்குனே தனியாக ஒரு வெப்சைட் வச்சு அதிலே நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்குலாம் போச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா திடீர்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பப்ளிஷர்ஸ் கூடலாம் பேசி இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படின்ற அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் இந்த எனி புக்ஸை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெய்டு ஆப்ஸாக இருக்கும். ஒரு 450 ருபீஸ் அதான் நீங்கள் வந்து இதை வாங்கி படிக்கணும் அப்படின்றது. இது ஃபர்ஸ்ட் மூன் இதனுடைய ரேட்டு வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 900+ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எவனுமே வாங்கலான்னு சொல்லிட்டு தான் 450 இறக்கிட்டாங்க. இதனுடைய லிங்கை நான் கீழே கொடுத்துட்றேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போய் பார்த்துக்கங்க இந்த லிங்கை. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம இவனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறமா இது வந்துட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்கும். அதனுடைய சஜஷனை வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பே சில புக்ஸை சஜஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம போய் மேலே கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன்லாம் லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆப்பே காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இத்தனை புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக உங்களுக்கு ஜேர்னல்ஸ்லாம் சில காட்டும். ஸோ ஆப்பில் என்னென்ன ஜேர்னல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி மோர் கிளிக் பண்ணி அப்படின்னா, ஏன்னா என்னென்ன ஜேர்னல்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே வரும். ஒவ்வொரு ஜேர்னல்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன புக்ஸ் இருக்கும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அப்புறமா என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வெளியே கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்தெந்த இதெல்லாம் அதிக பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புக் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய இடம் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையான புக்ஸை நீங்கள் ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுடைய புக் ஷெல்ஃபில் வந்துருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டோரி அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்களே உங்களுடைய புக்கை ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி புக்ஸ்ன்றது முன்னாடி பைரேட்டட் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ஆத்தருடைய கன்சர்னும் இல்லாமல் தான் இவங்க எல்லா புக்ஸையும் டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய ஆப்பில் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இவங்களுக்கு ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தேவைப்படுறதுனால இவங்களே புக்கை நீங்கள் எழுதுங்க, நாங்கள் எங்களுக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நிறையா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சைட்டில் போய் நீங்கள் பார்த்து புக்கை உங்கள் புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணி உங்கள் இதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. அதுக்கப்புறமா மீட் டேப்பில் போனீங்கன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கும், அதாவது ஹெல்ப் தேவைப்படுதா, ஜேர்னல்ஸ் இருக்குதா, இன்டர்ஃபேஸ் இருக்குதா, என்னென்னமோ மாற்றிக்கலாம். இன்டர்ஃபேஸ்லாம் உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் இந்த லாங்குவேஜஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நைஸ், இட்ஸ் நைஸ்.
அதுக்கப்புறமா நீங்கள் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் புக்ஸும் வந்து லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸில் நீங்கள் படிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ நம்ம கோ ஹெட் அண்ட் கிளிக் தமிழ். நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணோன்னே தமிழில் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்துடும். வேறு லெவல் புக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க தமிழில். இதில் ஸோ இதில் பொன்னியின் செல்வன்லேருந்து எல்லா தமிழ் கலெக்ஷன்ஸுமே மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் சர்ச் கூட பண்ணிக்கலாம் என்னென்ன ஆத்தர்ஸ் தேவையோ. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் த நேம் சேக் நம்ம இப்போ ஒரு இங்கிலீஷ் புக்கே டவுன்லோட் பண்ணலாம். அவைலபிளாக இருக்கிற ஃபர்ஸ்ட் புக் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டீல் அப்படின்ற புக் தான். ஸோ இதை நம்ம எடுத்து ரீட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் சைன்இன் பண்ணால் பண்ணிக்கலாம். சைன்இன் எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய மொபைல் டிவைசஸ், அதாவது உங்களுடைய டேப்லெட்டு, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனு, இல்லைனா உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் எமுலேட்டர் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு. இதில் கம்ப்யூட்டர் வெர்ஷன் வரல. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ஒரு டைம் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது சிங்க் ஆகி அடுத்த டேப்லெட், அதாவது அடுத்த டிவைசஸ்லாம் உங்களுக்கு கட்ட ஆரம்பிச்சும். ஸோ நீங்கள் ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி சைன்இன் பண்ணிட்டா போதும், உங்களுடைய ஓவரால் டிவைசஸில் வந்து இது கனெக்ட் ஆகிடும். ஸோ தேவைப்பட்டால் சைன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புக் ஆட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ புக் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு புக்கு ஓப்பன் ஆகிடும். இது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இதில் இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். லெஃப்ட் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போகும். அதுக்கப்புறமா சென்டரில் டேப் பண்ணிங்கன்னா எல்லா மெனூஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், அதாவது இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த சாப்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாப்டருக்கு கரெக்டாக போயிடும். அதுக்கப்புறமா இதனுடைய யூஏ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எமுலேட்டர்னால இதில் காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் தீம் லைட் தீம் இல்லைனா டார்க் தீம் போய்க்கலாம். ஆட்டோமேட் தீம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியும். ஸோ குறிப்பிட்ட டைமில் இது நைட் அப்போ இது டார்க் ஆகிடும், பகலப்போ இது வந்து லைட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஐ கேர் மோட் அப்படின்றது ப்ளூ லைட்டை ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புறதா சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்குலாம் உண்மைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ப்ராக்ரஸ் பாரில் வந்து நீங்கள் என்னென்ன இடத்துக்கு போய்க்கலாம். ஸோ எந்த படிச்சுட்ருக்கீங்களோ அதுக்கப்புறம் போய்க்கலாம். அப்புறமா இங்கே புக் மார்க்ஸ் பார் இருக்கும், உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் புக் மார்க் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் எப்போயாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே இடத்துக்கு நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய சிம்பிளான ஃபியூச்சர்ஸ். ஸோ மேக்ஸிமம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதனுடைய சின்ன ரிவ்யூவாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை சுற்றி டேக்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதே டேக்ல மற்ற புக்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத போய் படிச்சுக்கலாம். நான் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோம், இதில் என்னென்ன இருக்குது ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எனக்கு ஒரு டவுன் கிரேடாக, அதாவது எனக்கு சில விஷயம் சில ஃபியூச்சர்ஸ் இல்லை, அதாவது டிமெரிட்டாக டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறது நான் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் லேண்ட்ஸ்கேப்பாக படிக்க முடியாது. ஆமாங்க, நீங்கள் வந்துட்டு டேப்லெட்டில் எப்படி பிடிச்சிருக்கீங்கன்னா இப்படி உங்களால் படிக்க முடியாது. நிறையா ஆப்ஸில் அந்த ஃபியூச்சர் இருந்தாலும் இந்த ஆப்பில் அந்த ஃபியூச்சர் இன்னும் வரலை அப்படின்றதே சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஃபாண்ட்டை நீங்கள் மாற்ற முடியாது. அதாவது இவங்க கொடுத்துருக்க ஃபாண்ட்லேயே தான் நீங்கள் படிக்க முடியும். எனக்கு வேறு ஃபாண்ட் வேணும், போல்டாக டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது. அடுத்த தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு இன்னும் இந்த ஒரு அப்ளிகேஷன் வரலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் டேப்லெட், அதாவது டேப்லெட்லாம் மொபைல் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஸ்டமில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எமுலேட்டர் போட்டு தான் இதை யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி பார்த்தாலும் இது லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்லாம் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பில் இருக்காது. ஸோ அதுவும் இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தேடுற எல்லா புக்ஸுமே எனக்கு தெரிஞ்சு இதில் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் புக்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. எஜுகேஷனல் புக்ஸ் கூட இருக்குது, ஜாவா புக்ஸும் நான் இதிலேயே படிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நம்ம டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போய் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா தேங்க்ஸ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ரிவ்யூ ஆஃப் எனி புக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரிவ்யூவும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரிவ்யூவில் என்னென்ன நிறைய குறைகள் இருக்குதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை பற்றி நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் பண்ணி போடுறேன், கண்டிப்பாக நான் பண்ணி போடுறேன். எந்த ஆப்பாக இருந்தாலும், எந்த கேமாக இருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்புறமா நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா திஸ் இஸ் ராவ் ஃப்ரம் டிபிகல் தமிழன் சைனிங் ஆஃப். டாடா பை பை, சீ யூ, டேக் கேர். I didn't understand that you were the one.